தேங்க் யூ ஸோ மச் நிக்கு. இங்கே வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் மெடில் அமர்ந்திருக்கும் அந்தங்கன் டீம் அண்ட் சக்சஸ் மீட்டோட இது இட்ஸ் அ தேங்க்யூ மீட் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆன காரணமே நீங்கள். படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறது, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்கள் அந்த படத்தை பற்றி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும், யுனானிமஸாக எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்ன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி எங்கள் அப்பாவும் சரி தந்தையா அவர் மேலே வச்சுருக்க மரியாதை அன்புக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ், இந்த ஃபிலிம் லவிங் ஆடியன்ஸும் சரி ரசிகர்களும் சரி இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நன்றி எடுத்து வச்சுக்கேன். நீங்களன்னா நான் எல்லாம் கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க, அவங்கவுங்க அவங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஐ லைக் டு ஸ்டார்ட் பை சேயிங் அ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் வித் கார்த்திக் சார். கார்த்திக் சார் இப்போது நீங்கள் நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்னை பொறுத்திருக்கும் ஹீஸ் அ லெஜெண்ட். வந்ததும் அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம். அவர் நடிக்கிற அவர் நடிக்க மாட்டார், ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து நடிக்கும் போது ஹீ வில் ஜஸ்ட் மேக் ஷுர் வி ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். அண்ட் டைலாக்ஸில் என் ப்ராம்ப்டாக வரும், டக் டக்குன்னு நடிப்பார். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் என்னென்னா ஆப்போசிட் ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணேன். பட் நோ, ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் இன்னும் லவ்விங் ஹிம் அண்ட் என்ஜாயிங். அண்ட் அவரை வந்து மேடையில் அதாவது சபமரியாதான் கார்த்திக் சார்னு சொல்கிறேன். பட் ஹீ ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கர் பிரதரும் எனக்கு வந்து சித்தப்பா மாதிரி. ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் யூனோ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் மேக்கிங் திஸ் மூவி சச். அதான் கார்த்திக் சார் வந்தப்பறம் இந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு, டு பி ஆனஸ்ட். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், அதாவது சமுத்திரக்கணி சார், அவர் வந்து கேட்ட உடனே வேறு போதும் படம் பண்ணிகிட்டு இருந்தேன், படம் போடுறது இமீடியட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கொடுத்து சொல்லிட்டு பாடி எப்படி டோட்டலாக மாற்றி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்தார். எவ்ரிபடி இன்னும் அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது ஆக்சுவலாக கனி ஐயா தான் சொல்லும், பட் கனி சார் அவர் வந்து ஹீ புட் ஹிஸ் இன்புட். இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இதுக்கு ஷிஃப்ட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேரக்டர்ஸ். அவருடைய டைரக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும் ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ கூட உள்ள வரத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச்சிங் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான், கேஎஸ் ரவிக்குமார் சார், யோகி பாபு சார் அண்ட் ஊர்வசி மேடம், 4 பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில். அந்த 10 சீன் நடிக்கும் போதும் ஈச் மனஸ் என்ன பிக் ஸ்டாருங்க, டாப் என்ன வெர்சட்டைல் ஆக்டர்ஸ். நினச்சா டைலாக் போய் வாங்கிட்டு ஓகே ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துக்கு நான் போனதும் காலையில் ஃபர்ஸ்ட் டைலாக் பேப்பர் வாங்கிட்டு 4 பேர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு வி வில் ரியர்ஸ் த ஃபுல் சீன். நிறைய பேர் பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் இது கமான். ஏன்னா இது வந்து நாங்கள் நான் சின்ன வயசுலேருந்து வந்து அன்றைக்கு நடிக்காரும் போது 60s படம் எப்படி நடித்தாங்க, 70s படம் எப்படி நடித்தாங்க, 80s எப்படி நடித்தாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடித்தார், பானுமதி அம்மன் நடித்தாங்க, நம்பியா சார் எப்படி நடிச்சார், இப்படி பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நான் ஒரு ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடித்தாங்களோ எப்படி நடிச்சா நான் கேட்டு கேட்டு தான் நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி வந்து அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை, ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் வந்து டைலாக் உள்ளே வாங்கிட்டு இப்போ என்ன அடிச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் த டைலாக் இன்சைட் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ, ஸ்டார்ட் எமோட்டிங் நேச்சுரலாக. ஸோ நாங்கள் இது ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும் போதும் ஒயிட் ஷார்ட் ஃபஸ்ட்டு, அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டைரக்டர் சார் சொல்லணும், அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட்னு நடிச்சவர். அப்புறம் ஹீ நோஸ், ஹீ பிளான்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஹெட். ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டைலாக் பேசிடுவோம், அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ் மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸோ க்ளோஸ்அப் போகும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் இப்போ எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுவார், ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா.
இப்போ நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோடய டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊருசி மேடம், அதே மாதிரி யோகி பாஸ் சார். ஸோ டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க. நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கலாம், கேரமில் உட்காந்துருக்கலாம், அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு பார்க்க யோகி பாபு சார் இருக்கும்போது நாங்கள் பேக்கில் இருந்து பண்ணோம். ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சம் சிம்பிளி பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யூனோ மேக்கிங் ஆஃப் வண்டர்ஃபுல் ஜேர்னி ஃபார்ம் இன் திஸ் மூவி. அண்ட் இந்த அடுத்தது வந்து வி ஹாவ் யோகி பாபு சார், அவரும் வந்தார் ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க என்ன ரோல்னு கேட்கல, ஓகேன்னு சொன்னாங்க. ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம், வி லவ் யூ சார்னு வந்தாங்க. ஸோ யோகி பாபு சார் வந்தார், அவ்வளோ பிஸி ஸ்டார், ஹீ கேம், ஹீ மேட் ஹிஸ் பார்ட் ஆஃப் அஸ். ஊரிசி மேடம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நிறைய மீடியில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹர் அண்ட் படத்தில் நடித்தது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சது எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்னும் அவங்க வந்து ஏ மேலே தனிப்பா ஸோ எவ்ரிபடி இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே தே ஹேட் அ ஸ்பெஷல் கனெக்ஷன் வித் மீ அஸ் தி ட்ரீட்டட் மீ அஸ் பார்ட் ஆஃப் தம் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ ஸோ தேங்க்ஸ் டு ஊரிசி மேடம், யோகி பாபு சார். இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது வி ஹாவ் இப்போ நம்ம கூட இல்லை மனோபால சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்தையும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இப்போது யுவர் பிளெஸிங் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. இந்த படத்துலையும் வந்து நடிச்சிங்க, எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ நோ யூ ஸ்மைலிங் ஃப்ரம் தேர் அண்ட் நோ விஷிங் தி பெஸ்ட் ஃபார் அஸ் அண்ட் யுவர் பார்ட் ஆஃப் திஸ் மூவி, ஸோ வி கேன் நெவர் ஃபர்கெட் யூ. அண்ட் தென் வி ஹாவ் பிரசன்ன ரவி, அவர் வந்து நிறைய படங்களை வந்து எனக்கு நடிச்சிருக்காரு. பார்த்தன் ரசனில் வந்து ஒரு ஆக்ஷன் சீனில் இருக்கிற ஒரு செம்ம அடி வாங்கி ஒரு நாலு நாள் மைக்ரேனோடு சுற்றிருக்காரு. ஸோ ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அப்பா எந்த படம் போனால் ஹில் கால் ஹில் கம். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் த ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ், அதாவது லீலா சாம்சங்னாக இருக்கட்டும், பூவையராக இருக்கட்டும், தினத்த லேடி கால் அ கேர்ள் கால் லக்ஷ்மி பிரதீப், ஷீஸ் அ ஏர்டெல் சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஃப்ரம் கேரளா, அவங்களை கூப்பிட்டோம். இல்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஐம் ஆல்வேஸ் பேஷன் அபவுட் அனோ அதர் ஆக்டர்ஸ். இதில் வந்து கூத்துப்பட்டுற அப்புறம் ஆர்ட் ஃபிலிம் சம்பவம் எல்லாம் அவார்ட் வாங்க அவார்ட் வாங்கின படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்மல்லர். ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து ஃபார் த லவ் அவர் அப்பான்னு வந்து நடித்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் வந்து இவங்க எல்லாமே தான். தெரிஞ்ச நடிகர் நடிக்கும் போது, பிடிச்ச நடிகர் நடிக்கும் போது வி என்ஜாய் த மூவி, அது இங்கே நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு டூ பீப்புள். ஒன் இஸ் த டைரக்டர், தட்ஸ் மை ஃபாதர் சரண் சாருக்கும், அண்ட் த ஆக்டர்ஸ் ஆன் த அதர் சைடு, இவங்க ரெண்டு பேருமே. அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கபலம் இருக்கிறது வந்து பின்னாடி இந்த டெக்னீஷியன்ஸ் தான் ஒவ்வொருத்தரும், அதாவது வித் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ரவி சார். ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமாடோகிராஃபர்ஸ் இன் இந்தியா. இந்த படம் ஆரம்பித்தோடனே வந்தார். அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லாம் விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம் இது அவர் தான். நாங்கள் எங்களால் அழகாக காமிச்சார், ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார். ஸோ ஹீ இஸ் அ பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் அஸ். அண்ட் ஃப்ரம் ரவி சார் ஐ கேன் டாக் அபவுட் ஆர்ட் டைரக்டர் செந்தில், ஹி வாஸ் எ பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். வி கேன் டாக் அபவுட் லக்ஷ்மி நாராயண் சார், ஆடியோகிராஃபர், பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே இன்க்ளூடிங் மை ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராமு, அவர் வந்து கேம் எவ்ரிபடி நோஸ் லைக் ஜிக்ஸா பாசல் எப்படி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது. ஸோ வென் தி கேம் டுகெதர் தி மேட் திஸ் மூவி அ ஃபினாமினல் மூவி. தென் ஐ ஹேவ் மை அதர் டெக்னீஷியன்ஸ் கலா மாஸ்டர், அவங்க வந்து ஒரு ஒரு சாங்கு வந்து இப்போது என் காதல் ஒரு சாங் இருந்து பார்த்தா சிக்ஸ் ஹவர்ஸில் ஷூட் பண்ணோம். அப்புறம் யோஸ் யோஸ் சாங் அது ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் ஷூட் பண்ணோம். ஆல் த பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இஸ் ஏபிள் டு ஷூட் ஃபாஸ்டர், வெரி நைஸ் இட் வாஸ். தென் ஐ ஹேவ் அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பா அது மாதிரி இப்போ படம் முடிச்சிட்டோம் ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணோம் பண்ணலாமான்னு சொல்லும் போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் கால் அந்தங்க நேந்தம். அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு விட்டு டேரக்டர்ஸ் சொல்கிறேன். இப்போ டேரக்டர்ஸை பற்றி சொல்லணும். இப்போது டேரக்டர் சார் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் தி பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் பண்ணியிருக்கிறாங்க, தட் இஸ் தெரியுது. அது ஒரு ஒரு விஷயம் சொல்லும் போது இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து போகணும் இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் அவர் போட்டிருக்காரு. ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒரு பக்கம் வந்து ஐ ஹாவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத், அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் செல்வன் விஜய் சேவி சார், அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு.
அது வந்து சாங் பிரமாதமாக பண்ணுறது பிரபுதேவசர் மாஸ்டர் தான், அவருக்கு சப்போர்ட்டாக சாண்டி மாஸ்டர். இது மொத்தமாக ஒரு சாங்குக்கு இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் இட்ஸ் சாம்பிள் தான், இட்ஸ் விசிட்டிங் கார்ட் ஃபார் த மூவி. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கேட்டதும் ஓகே சொல்லி எங்களுக்கு இந்த சக்ஸஸுக்கு நீங்களும் தான் மிகப்பெரிய காரணம். ஒவ்வொரு டெக்னீஷியனும் சரி, அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் ஸ்பாட் பாய்ஸ், ப்ரொடக்ஷன் பாய்ஸ், மை ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், my stunt assistants, stunt fighters, dancers, dancers assistant, choreographers, lightmen, crane, ஒவ்வொருத்தரும், everybody, include Bedford drivers, எல்லாருமே நீங்கள் எல்லாமே கூடி வந்து தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் சக்ஸஸாக இருந்திருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். மை ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், அவர் வந்து ஹிஸ் பிகம் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் எப்பவுமே கூட வந்து ஹிஸ் சப்போர்ட்டட் அஸ். சக்திவேல் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் த பீப்புள் டு தேங்க், சொல்லிட்டு போகலாம். தேங்க்யூ பிரவீன் சார் ஃபார் கம்மிங் அண்ட் கிவிங் எ விஷ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக வந்து என்ன தான் டேரக்டர் இருந்தாலும் அப்பா பற்றி நிறைய பேசலாம், பட் திஸ் ஜஸ்ட் ஆல்வேஸ் சே தேங்க்யூ அப்பா ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் யூனோ மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. ஐ எம் எவர் கிரேட்ஃபுல். எவ்வளோ பெரிய யூனோ திஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு எவ்ரி ஆக்டர், அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், இந்த படம் பண்ண ஆசைப்பட்டு உன்னை அடுத்த படம் பண்ணி இப்போ சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கே சவிக்குமார் சார், தேங்க்யூ எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க. இன்னைக்கு நேரத்தில் அதாவது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும், நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள். அந்த நேரத்தம் சாங் நாங்கள் ஷூட் பண்ணிருந்தோம், சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார், ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அன்றைக்கி வந்து ரவி சாரோட அம்மா வந்து ஷி வாஸ் நாட் வெல், அதையும் மீறி ஹி கேம். எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார், முகத்தில் அந்த எதுவுமே தெரியல, டென்ஷன் தெரியல, அந்த ஷார்ட் பண்ணார், உடனே கிளம்புனார். சார் தேங்க்யூ சார், நீங்களாம் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ அஸ் அன் ஆக்டர். அதாவது ஒரு நடிகன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு, ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும், ஒரு முகம் வந்து சோகமாக இருக்கும். தட்ஸ் வாட் வி ஆக்டர்ஸ் ஆர். மனசு எவ்வளோ தான் வழி இருந்தாலும் வீ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், வில் ஆல்வேஸ் கீப் பி ஹாப்பி ஃபேஸ். ஸோ இஸ் அ பிக் எக்ஸாம்பிள் ஃபார் தட். அண்ட் ஆஸ் அ டெக்னீஷியன் அகேன் அ பிக் யூனோ, இவங்களாம் வந்து எனக்கு வந்து லைக் குரு ஃபார் மீ, தட் ஐ ஃபாலோ தம். நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட அது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ப்ரெஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பும் ஆதரவும், யூ ஆல்வேஸ் யூனோ த வே யூ ஸ்மைல் அட் மீ, த வே யூ நோ யூ யூ எம்ப்ரேஸ் மீ, த வே யூ ஆர் பார்ட் ஆஃப் மீ, தேங்க்யூ. அது வந்து இன்னைக்கு இடத்துல ரைட் ஃப்ரம் மை பிகினிங், அப்பா தெரிஞ்சவங்களும் சரி, இப்போ வந்து இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி, அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி, ஊடகங்கள் யூடியூப்லும் சரி, அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்பில் வந்து இந்த தலைவர் உட்காந்துருக்காரு அவருக்கும் சரி, எல்லாருமே வந்து யூனோ யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ. And thank you so much for the love. And especially my fans, who solre neenga vandu inninga nethala right from beginning en kooda irundirkinga, en ivlo periya support a irundirkinga. So ungalku na miga periya nandri therivichikiren. Nandriyoda neenga kaatra anbu aadaram vandu adukku vandu nandri kuda solla mudiyadhu. It's that your inninga naanga irukana, it's all because of you. So my ipo vandu success aayiruchu solittene na onnu onnu solla varumbodhu that I want to do more movies. Idhu onna kada just a start. I'm still starting, I'm still a new fresh person. I still have to learn a lot. So thank you for all that, you know, to the entire industry, all the directors, producers, everybody who's been part of me. Enna vandu vidrum valathu uttukku innum melumela padangal panumbodhu en kuda nadikka pora actors um na work panna pora technicians ku thank you so much. Advance thanks solikiren. And a couple of other things, my producer, my mother, Mrs. Shanti Thagarajanakkum and Preeti Thagarajanakkum nandri therichikiren. Neenga rendu perum you been a mix, but they all stand behind me, solvanglaya, they truly behind me. And a good news in the vision, in the andagan success plus thank you meet la vande, I heard a news that we have won a lot of national awards today. So to all the national award winners, especially for Ponniyin Selvan, Mani sir ko and Rehman sir ko and all the other actors, one more time we Tamil Nadu has won so many national awards. Great big, you know, congratulations to all the national award winners. Romba romba sandoshama irukku. And the epime vandu natural illa, I'm always directed by good team. So thank you Nikhil, one more direction is going on. Naanga indha promotion pogumbodhu support panna
அந்த ப்ரொமோஷன் டீமுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதியை வந்து நீங்கள் கரை சேர்த்தீங்களோ, அதை உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்தீங்களோ, மக்கள் வந்து தியேட்டர் வரும்போது தியேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சூப்பராக எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஹார்ட். இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் அஸ், இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இன்றைக்கி ஒரு படம் இந்த மாதிரி செய்யணும் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம், அதுக்கு எல்லாருமே பங்கு இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த இறைவனுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இந்த சக்ஸஸ் ஆல் பிலாங்ஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ.